அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல க்வெஸ்சன் நம்பர் 33 தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். எது அதிகபட்ச மோல் எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் அணுக்களை கொண்டுள்ளது? இதுக்கு ஒரு 3 சேர்மத்தை கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சேர்மம் பாருங்கள், எத்தனால், அதுவும் எவ்வளோ, 1 மோல் எத்தனால். ரெண்டாவது பாருங்கள், ஃபார்மிக் அமிலம், 1 மோல் ஃபார்மிக் அமிலம். மூணாவது 1 மோல் H2O. ஸோ 1 மோல் எத்தனால் கொடுத்துருக்குறாங்க, 1 மோல் ஃபார்மிக் அமிலம் கொடுத்துருக்குறாங்க, 1 மோல் H2O கொடுத்துருக்குறாங்க. இதில் யாருக்கிட்ட அதிகபட்ச மோல் எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் அணு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ஒரு சேர்மத்துக்கும் இந்த ஒரு சேர்மத்துக்கும் ஃபார்முலா தெரிஞ்சாதான் அதில் எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்குன்னு தெரியும், சரியா? இந்த க்வெஸ்சன் பேஸ்டாக நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை இப்படி ஒரு டேப்லெட் காலமில் போட்டாச்சு. இப்போ சேர்மம், 3 சேர்மம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து எத்தனால், ரெண்டாவது ஃபார்மிக் அமிலம், மூணாவது ஃபார்முலாவோடு கொடுத்துட்டாங்க நீர், சரியா? அதனால் நான் அப்படியே H2O போட்டேன். இப்போ இவங்களோட ஃபார்முலா தெரியணும். ஏன் ஃபார்முலா தெரியணும்? அப்போ தான் அதில் எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ எத்தனாலுக்கு CH3 CH2 OH இதான் ஃபார்முலா. ஃபார்மிக் அமிலத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? HCOOH. நீருக்கு H2O. இப்போ இது எல்லாமே எவ்வளோ மோல் கொடுத்துருக்குறாங்க? இது 1 மோல் கொடுத்துருக்குறாங்க, இது 1 மோல் கொடுத்துருக்குறாங்க, இது 1 மோல் கொடுத்துருக்குறாங்க. ரைட். என்ன கேட்குறாங்க? ஆக்சிஜன் அணுக்களை கேட்குறாங்க. முதல்ல இந்த ஃபார்முலாவில் எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்குதுன்னு நான் எழுதிடுறேன். இங்கே 1 ஆக்சிஜன் அணு இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் அணு இருக்குது, இங்கே 1 ஆக்சிஜன் அணு இருக்குது. இதை வச்சே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ரைட். 1 மோலில் இந்த எத்தனால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.022×10³. அதே தான் ஆக்சிஜன் அணுக்கும். 1 மோலில் 6.022×10³ இருக்கும். இப்போ 2 ஆக்சிஜன் அணு இருக்கிறதுனால, ஏன்னா ஆக்சிஜன் தானே கேட்குறாங்க, இந்த சேர்மம் 1 மோல் தான், ஆனால் அதில் இருக்கிற ஆக்சிஜன் 2 அணு. 1 அணு அவகேட்ரோ எண்ணா 2 அணு 2×அவகேட்ரோ எண். புரியுதா ஏன் இங்கே 2 போடுறோம்? எல்லாம் 1 தான், அப்போ 1 தான் போடணுமே நினைப்பீங்க, ஆனால் கேட்குறது ஆக்சிஜன் அணுவை கேட்குறாங்க. அப்போ ஆக்சிஜன் அணு எத்தனை இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இங்கே 1 ஆக்சிஜன் அணு இருக்குது, அதனால் 1×. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் 2×. இங்கே 1 ஆக்சிஜன் அணு தான் இருக்குது, அதனால் 1×அவோகேட்ரோ எண் 6.022×10³. இப்போ பாருங்கள், எது அதிகபட்ச மோல் எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் அணுக்களை கொண்டுள்ளது? இதுதான் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை ரெண்டாவது பேருக்குங்க, இது என்ன வரும்? 12.022 வரும். அப்போ இவங்க 3 பேரில் யாருக்கு அதிகமாக இருக்குது? யாருக்கிட்ட அதிகபட்ச ஆக்சிஜனோட மோல் எண்ணிக்கை, ஆக்சிஜன் அணுக்களோட மோல் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது? ஃபார்மிக் அமிலத்துக்கிட்ட. ஸோ விடை வந்து என்னது? ஃபார்மிக் அமிலம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி.